ஹலோ வணக்கம், திஸ் இஸ் லேசி ஹோம்மேக்கர். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் கேரளாவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டில் உள்ள குட்டி கார்டன் வந்து எல்லாத்துக்கும் காமிக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணாது, ரொம்ப ஹைஃபையாலாம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீடோட சிட் அவுட்டு. சிட் அவுட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ரொம்ப தெளிவாக வந்து ஒவ்வொரு இடமா அப்படிலாம் எடுக்கலை. இப்போது வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய செடிங்க இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா எங்கள் வீடே வெளியில் தெரியாத அளவுக்கு எங்கள் வீட்டில் மரங்கள் எல்லாம் நிறைய, பலாமரம், மாமரம், அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். அப்புறம் இந்த எல்லோ கலர் பூ வர ஒரு மரம் இருக்குது, ஒரு ரெட் கலர், அதுக்கெல்லாம் தமிழில் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் பெரிய மரங்கள்லாம் நிறைய இருக்குது. வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஊஞ்சல் ஒன்று எங்கள் சிட் அவுட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து போட்டிருக்கோம். எங்களுக்கு வீட்டுக்கு போனால் ரொம்ப நேரம் இங்கே உட்காரது தான் ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே உட்காந்து ஆடிட்டே இருப்பேன், நல்லா காற்றடிக்கும். எப்பயுமே பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஜாலியாக உட்காந்து எவ்வளோ நேரம் வேணால் ஆடிட்டுருக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அரேஞ்ச் பண்ணிடலாம், செடிங்கள்லாம் ரொம்ப அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமே அதுதான். இப்போது அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, நான் தங்கச்சி தம்பி யாருமே பக்கத்தில் இல்லை. அதனால் அவங்க ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்த்துறது, அந்த மாதிரி காய்கறி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஸோ அதில் தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லும், இதுக்கு தமிழில் என்ன பேர் சொல்லுன்னு எனக்கு தெரியல. இது எங்கள் வீட்டில் இந்த வாட்டி நிறைய வந்திருக்கு. இது அப்பப்போ சீசனுக்கு இது எப்பயுமே வருது. இது வந்து பழுத்துச்சுன்னா கொஞ்சம் இனிக்கும், நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பச்சையாக இருக்கும்போது நல்லா புளிப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம குழம்புலலாம் போடலாம், ஊறுகாயெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். இது நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னா வீடை சுற்றியும் முன்னாடி பின்னாடி எல்லாமே இப்படி செடி கொடியாகவே தான் இருக்கும். உண்மையை சொன்னிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஏசியே தேவை இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பானையில் தண்ணி வச்சுருக்கு பேர்ட்ஸுக்கெல்லாம் குடிக்கிறதுக்காக. இதெல்லாம் அப்பா பண்ணது தான். நாங்கள் வந்து இதில் ஒரு செடி கூட நாங்கள் யாரும் வச்சது கிடையாது. அம்மா வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம், பூச்செடிங்க எல்லாமே அம்மா தான் வைப்பாங்க, வளர்த்துவாங்க, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அப்பா வந்து மெயினாக காய்கறி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்பா பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாடெல்லாம் வச்சுருக்கோம் வீட்டில். இப்போ அதோட சாணியெல்லாம் எடுத்து உரமாக போட்டு ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் எங்கள் வீட்டில் எல்லாமே வருது. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு குழம்புக்கு ஏதோ இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லாக்டவுன் பீரியடெல்லாம் நிறைய நாள் அவங்க கடைக்கு போகாமலே அதனால தான் அவங்களால இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வீட்லேயே நிறைய ஐட்டம்ஸ், கீரை, பாவக்காய், புடவலங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டைக்கான்னு நிறைய ஐட்டம்ஸு நம்ம வீட்லேயே இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி இந்த லாக்டவுனிலான நான் வந்து எங்கள் வீட்லேயே என் ஊர்லேயும் மாட்டிக்கிட்டேன். எனக்கு கேரளாவுக்கு எங்கள் வீட்டுக்கு போக முடியல. ஸோ ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு அழுகை தான் வருது, போகவே முடியலையே அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, எப்பயுமே அம்மா வீடுனா நம்மளுக்கு ஒரு பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும், எப்படா போகிறதுன்னு இருக்கும். என்றைக்குமே அது வந்து ஸ்பெஷல் இல்லைங்களா. அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சுற்றி எங்கள் வீடே வந்து வெளியில் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு மரங்கள் செடி கொடியெல்லாம் இருக்கும், வச்சுருப்பாங்க. அதுதான் அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ்ஸே அதில் தான் இருக்குது. அவங்க ஃபுல் டைம் அதனால் பிஸியாக இருக்கும். ரெண்டு பேரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அப்புறம் ஃபுல் டைம் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அவங்க ஓரளவுக்கு அவங்களோட டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் எப்பயாச்சும் இந்த மாதிரி விசேஷம்லாம் வரும்போது போகிறதோடு சரி, போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறதோட சரி, அதனால் அவங்க இதெல்லாம் வச்சு சமாளிச்சிட்றாங்க. ஆனாலும் லீவு, குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு போடும்போதெல்லாம் நானும்லாம் போயிருந்துப்பேன். அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக. இப்போ இது வந்து கொஞ்சம் மட்டும்தான் நான் காமிக்கிறேன், என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி செடிங்க என்ன இருக்குன்னு மட்டும்தான் காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து காய்கறிங்கள்லாம் வச்சது எல்லாமே காமிக்கிறேன்.
அப்படியே எங்க சிட் அவுட்லயே உட்காந்துட்டீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணா உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளோ குழு குழுன்னு இருக்கும், நல்லா எப்பயுமே காத்து அடிச்சுட்டே இருக்கும். எங்க வீட்டில் உண்மையாலுமே நாங்கள் ஏசியே போடலைங்க, எங்களுக்கு ஏசியே தேவையில்லை. எனக்கு உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு மனசு நிம்மதியாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுறது, குழந்தைங்களோட படிப்பு, ஹஸ்பண்டோட வேலை, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக நம்ம இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறதா இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் நம்மளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகவாச்சும் முடியுதே அப்படின்னு வந்து ஹாப்பியாக இருந்துக்க வேண்டியதான். அப்புறம் எல்லார் வீட்லேயும் நிறைய எல்லாமே செடி கொடிங்க அந்த அளவுக்கெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது நான் ஏன் இப்போ வீடியோவாக போடுறேன்னா, என்னோட எல்லா வீடியோஸும் தவறாமல் பார்க்குறது என்னோட அப்பா. அப்பா வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவார். அதனால தான் நான் மெயினாக இதை வீடியோவாக எடுத்து போடுறேன். வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மண்ணாகவே விட்டுருக்கோம், கான்க்ரீட்டெல்லாம் எதுவும் போடலை. மழை தண்ணி எல்லாம் அப்படியே கீழேயே இறங்கணுங்கிறதுக்காக. ஸோ எங்களுக்கு எப்பயுமே தண்ணி பிரச்சனையெல்லாம் வந்ததே இல்லை. அப்புறம் இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பியூரிஃபைடு வாட்டர் மாதிரியே தான் இருக்கும், உப்பு தண்ணி இல்லை. இதை விட ரொம்ப சூப்பராக நீங்கள் நிறைய பேர் தெரியும். ஆனாலும் நம்மளோடது நம்மளுக்கு ஸ்பெஷல் இல்லைங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் பார்ப்பாங்க, கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாயிருவாரு. அப்போ இதை முழுசாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.